ஹாய் ஆல், இட்ஸ் மீ திவ்யவாணி. நான் ஹைதராபாத் டு ஃப்ராங்க்ஃபர்ட் லுஃப்தான்சா ஏர்லைன்ஸில் வந்தேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் லுஃப்தான்சா ஏர்லைன்ஸ் ட்ராவல். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்டீரியர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காமாக சூதிங்காக இருந்துச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாக. அண்ட் இங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் என்ன அப்படின்னா, ஒரு ரோவில் 9 seats இருக்கும், லைக் 3-3-3 ஈச் காலமில் இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் தான் பார்த்துருக்கேன். அண்ட் டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு அந்த மேப்போட ரூட் எல்லாம் இருக்கும், அண்ட் நல்ல ஒரு வியூவும் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு வியூவை பார்த்துக்கிட்டு மூவிஸும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி மூவிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம தமிழ் படம் எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ இருக்குது. ஆர் யூ ஓகே பேபி, ஜெயிலரு, மார்க் ஆண்டனி, போர் தொழில், இந்த மாதிரி மூவி இருந்தது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க, அப்படியே பசியில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபுட்டு வந்து பொங்கல், வடை, சாம்பார் அப்படின்னு நல்லா சூடாக கொடுத்துருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த சாப்பாடோடு இங்கே ஒரு சூப்பரான வியூவும் இருந்தது, அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வியூவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ தான் தெரிஞ்சது, பொங்கலோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, ஆனால் சாம்பாரோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தது. பட் டேஸ்ட் மட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரூட் சாலடு, பன்னு, கேக்குன்னு இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இந்த சாக்லேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஒரு ட்ரே ஃபுல்லாக சாக்லேட் எடுத்துகிட்டு வந்தாங்க, பட் கூச்சப்பட்டு நான் ரெண்டே சாக்லேட் தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த சாக்லேட். மேபி நெக்ஸ்ட் டைம் லுஃப்தான்சா போனீங்க அப்படின்னா அந்த சாக்லேட்டை மறக்காமல் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே டிஸ்பிளேயில் வந்து நம்ம இந்த மேப் வியூவை பார்க்கலாம். ஸோ இந்த குளோபில் வந்து நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்றதும் பார்க்கலாம், அண்ட் எப்போ வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்றதும் தெரியும். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே இந்த ஜாமு, இந்த பட்டரு இதெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வந்தால் டப்பு டிப்புன்னு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு. அண்ட் அந்த ஜாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மேப் வியூ எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இந்த குளோப் மேப் வியூ. நான் ரொம்ப நேரமாக இதையே வந்து தடவி பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நடுவில் என்னென்ன ஜெர்மனியில் இருக்கிற ஸ்டேட்டு அப்படின்லாம் கூட படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இந்த வியூ வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ஏன்னா எப்போவுமே ஃப்ளைட்டில் நம்ம டேக் ஆஃப் பண்ணுறப்பவும் லேண்ட் ஆகிறப்போ மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சிட்டி வியூ கிடைக்கும். ஸோ அதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தேன். அண்ட் இங்கே ரொம்ப க்ரீன் வேலி மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அப்படியே ஏதோ வரைஞ்சி வச்ச மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டி வந்தாச்சு. இந்த சிட்டி வியூ சூப்பராக இருந்துச்சு. ஏன் இது இவ்வளோ கிட்ட தெரியுது அப்படின்னா, ஏன்னா ஃப்ளைட் இப்போது லேண்ட் ஆக போகுது. ஸோ லேண்ட் ஆகிறப்போ ரொம்ப கிட்டையாக இந்த வியூ வந்து செம்மையாக இருந்தது. அண்ட் வெதர் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருந்துச்சு. லைக் ரொம்ப கோல்டாகவும் இருந்தது, ஆனால் அப்பப்போ லைட்டாக வெயில் அடிக்கும். அந்த வெயில் ஏன்னே எனக்கு தெரியாது. டிஸ்பிளேயில் இன்னொரு ஃபார்மேட்டில் நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ராவல், டைம் ஆஃப் அரைவல் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் ஸ்பீடு, வெதரு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இது பார்த்துட்டே இருக்கிறப்போ லேண்ட் ஆயாச்சு. இது ஒரு சூப்பரான எக்ஸைட்டடான ஒரு மூமெண்ட். ஏன் அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய டெரஸில் டெய்லி லுஃப்தான்சா ஃப்ளைட் பார்ப்பேன். ஏன்னா இதோட கலரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுவேன், லுஃப்தான்சா ஃப்ளைட் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து லுஃப்தான்சாலேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு அப்படின்னா, இது நினச்சா எனக்கு ரொம்பவே கிராட்டிடியூடாக இருக்குது. அண்ட் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் இந்த ஃப்ளைட் ட்ராவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்காக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.